காலை வணக்கம். எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிறை 19 கோயம்புத்தூருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், எனக்கு அடிக்கடி நான் வருவேன். எனக்கு இங்கே ஒரு இன்விடேஷன் கொடுத்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்த கவர்னர் அவர்களுக்கும் அண்ட் த ரொட்டேரியன்ஸ், எல்லா ரொட்டேரியன்ஸுமே எல்லா இடத்துலையுமே நான் எங்கே போனாலும் நிறைய நான் மீட் பண்ணேன், நிறைய ரோட்டரி கிளப்ஸ் நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் வந்து என்னோட மனமார்ந்த நன்றி. இப்போ சார் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க, தேங்க்யூ டாக்டர் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். இன்றைக்கி வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுற விஷயம் வந்து மெயினாக கேர் அப்படிங்கிறத தான் பேஸாக வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். CARE, கேர் அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து இன்னொருத்தங்களை கவனிச்சுக்கணும், நம்ம ஒரு கேர் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம், எப்படி அவங்கள அனுசரியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஹியூமன் இமோஷன்ஸோடையும் ஹெல்த்தோடையும் வெல்பீயிங்கோடையும் நம்ம மனநிலையோடையும் ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேர். இதை வந்து நம்ம இன்றைக்கி ப்ரீஃபாக நம்ம என்ன இதில் இருக்குது, எந்த அர்த்தத்தில் நம்ம இந்த கேர் டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த கேரில் CARE 4 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு இல்லையா, சி வந்து சைல்டுஹுட் ஹெல்த் பற்றி பேசுது. இந்த குழந்தை நலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். நமக்கு நிறைய பேர் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, இப்போ கூட டாக்டர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, உமனுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு மாதவிடாய் வராமல் வர்றது, சைல்டுஹுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு நம்ம பார்க்குறோம். இது காமனாக நமக்கு வரக்கூடிய காரணங்களை புரிஞ்சிக்கிட்டு இந்த குழந்தைகளுக்கு அதுக்கு சொல்யூஷனை சிம்பிளாக எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, சைல்டுஹுட்டுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸ், யங் பேரண்ட்ஸ் எல்லாமே யோசிக்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. எப்படி வித்தியாசம் அப்படின்னா, அது கீழே விழுந்தால் அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஹர்ட்டிங் ஃபீலிங் வந்துடுது. அது சரியாக சாப்பிடல, ஃபுட்டு சரியாக சாப்பிடல அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு தும்பினா அது ஏதோ ஒரு அப்நார்மலாக பார்க்குறாங்க, இருமினா அதுக்கு உடனே டாக்டர்கிட்ட போகணுங்கிறாங்க. இந்த மாதிரி எந்த சின்ன 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 ஒரு மூவ்ஸ் அந்த குழந்தைகள் பண்ணினாலுமே அது வந்து மன அளவில் அந்த பேரண்ட்ஸ்க்கும் பாதிப்பு கொண்டு வருது, அது அப்படியே அந்த குழந்தைகளுக்கும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் வருது. ஸோ இந்த சைல்டுஹுட் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் வந்து காமனாக இப்போ கிளினிக்கில் பார்க்குறது சைல்டுஹுட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒபெசிட்டி. முன்னாடி வந்து இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது குழந்தைகள்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 பிறக்கும் போதே எனக்கு என் குழந்தை 4 கிலோ 5 கிலோ இருக்கிறதுக்கு உண்டான டயட் கொடுங்கன்னு இப்போ கேட்குறாங்க. சாரி. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னவோ அது கைக்கு வரும்போது நல்ல நிறைஞ்ச ஒரு குழந்தை அப்படின்னா ஒரு 4-5 கிலோ அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு அவங்களோட ஒரு நினப்பு. இன்னொன்று என்னென்னா, கொழு கொழுன்னு ஒரு குழந்தை இருந்தால் தான் அது ஒரு அழகான குழந்தை அப்படின்னு நம்ம மனசில் ஒரு ஏதோ ஒரு ஒரு குழந்தையோட ஒரு ஒரு நல்ல சப்பியாக ஒரு குழந்தைய மனசில் விஷுவலைஸ் பண்ணி ஹெல்த்தியாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 5 நம்ம அந்த குழந்தைய கொழு கொழுவாக்கணும்னு சொல்லியே என்ன தவறான உணவு பழக்க முறைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டு, அதே மாதிரி ஒரே குழந்தை இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரு குழந்தை இருக்குது, தேங்க்யூ சார், ஒரு குழந்தை இல்லைன்னா வந்து மேக்ஸிமம் 2 வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ முக்கியமாக இப்போ இன்னும் கண்டென்ஸ் ஆகி ஒரு குழந்தை தான் இருக்குது. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தையோட பராமரிப்புலேயே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு ஹைப்பர் இமோஷ்னல் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதாவது அந்த குழந்தையோட எந்த ஒரு அசைவுமே நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதை நம்ம என்ஜாய் பண்ணுறதே இல்லை. குழந்தை வந்து கீழே விழருது, எந்திரிக்கிறத கற்றுக்குது அப்படிங்கிறத நம்ம என்ஜாய் பண்ணுறதில்ல. தும்மினா நம்ம பாடி அந்த குழந்தைக்கு ஒரு இம்யூனிட்டி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. உணவு ரீதியாக வந்து எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நம்மளோட ஒரு நல்ல நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற இட்லி தோசை பொங்கல் இதெல்லாம் விட்டு வேறு விதமான ஒரு உணவை நோக்கி போகிறதுக்கு, அது வந்து நமக்கு ஓட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க இல்லைன்னா வந்து பேக்டு ஃபுட் நிறைய கொடுக்குறாங்க, அதாவது 1 வீனிங் ஃபுட்டே வந்து பேக்டாக வரக்கூடிய ஃபுட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து அடிப்படையாகவே வரனால ஃப்யூச்சரில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் அந்த நிறைய பேர்னால அது உணர மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து தப்பாக நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம குழந்தைய நல்லா கவனிக்கலையோ அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா,
ஒரு குழந்தை ஒரு ஆறு மாச குழந்தைக்கு ஒரு அம்மா சாதம் கொடுக்குறாங்கன்னா ஆறு ஏழு மாசத்துல நம்ம கொஞ்சம் பருப்பு சாதம் ரசம் சாதம் எல்லாம் கொடுப்போம். அப்படி என்ன இல்லை இட்லி கூட கொடுப்போம். அப்படி ஏதாச்சும் நம்ம ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுது, நம்ம வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து பருப்பு சாதம் பெசல் எடுத்துட்டு வருவாங்க, அம்மா வந்து குழந்தைக்கு ஊட்டி முடிப்பாங்க, அது ஃபுல்லாக சாப்பிட்றச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ வயத்துக்கு பத்தலையோ அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு தடவை போய் அதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதை அதில் அந்த பாதி அந்த குழந்தை வேஸ்ட் பண்ணினாதான் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு நிம்மதி. ரைட், நல்லா என் குழந்தை நல்லா ஃபுல்லாக வயர் நிறைய முட்டை முட்டை சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திருப்தி வருது. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாரும் சாதாரணமாக ஒரு ரெகுலராக பண்ணுற ஒரு இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம். இதனால் அந்த குழந்தைக்கு வந்து உடல் பருமன் அப்படிங்கிறது காமனாக வருது. இந்த ஓவர் ஃபீடிங் அப்படிங்கிறது நம்ம கல்ச்சரோட ரொம்ப ஒரு ஒரு இன்டகிரேட்டான ஒரு விஷயமாயிடுச்சு. அந்த ஓவர் ஃபீடிங் தான் இன்றைக்கி அடிப்படையாக எல்லா விதமான ப்ராப்ளம், கேன்சர்லேருந்து உங்களுக்கு உடல் பருமன், டயபிட்டீஸ், ஸ்லீப் ஆப்னியான்னு ஸ்னோரிங்லேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள். அது இப்போ சைல்டுஹுட்லேயே நான் பார்க்குறேன், அஞ்சு ஆறு வயசுலேயே உடல் பருமன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்னோரிங் ப்ராப்ளம் வருது. அதனால் இந்த சைல்டுஹுட் ஃபேஸ் வந்து நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு வந்து ஒரு மரமாக வரப்போகுது. ஸோ இதில் நம்ம விதைக்க வேண்டியது என்னென்னா, பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் ஸ்டைல், அதாவது உணவு ரீதியாக ஒரு பயம் இல்லாமல் உணவு ரீதியாக அடிப்படையாக நமக்கு நம்ம கல்ச்சர் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை கொடுத்து அது அந்த குழந்தைகளை வந்து ஒரு ஆரோக்கியமாக வளர்க்குறதுங்கிறது நம்மளோட கடமை, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அதை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிடுறோம். ஸோ முக்கியமாக நம்ம இந்த சைல்டுஹுட் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோட ஓவரால் அவங்களோட க்ரோத், ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி, சோஷியல் பிஹேவியர், இது எல்லாமே வந்து ஓரளவு நமக்கு அது ஒரு ஹோலிஸ்டிக்காக அதை நம்ம வந்து அவுட்லுக்குங்கிறது இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடிப்படை வந்து லைஃப் ஸ்டைல் தான், அதில் முக்கியமாக உணவு. நான் உணவை எப்போவுமே இன்சிஸ்ட் பண்ணுவேன், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் செய்கிறது. அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் பண்ணுறோம், ஆனால் நம்ம சாப்பிட்றது ஒரு நாளைக்கு அளவே கிடையாது. ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை சாப்பிடுவோம், இல்லை பத்து தடவை சாப்பிடுவோம், இல்லை சாப்பிட்டுட்டே கூட இருப்போம், அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லாமல் போகுது. ஸோ அதனால் இந்த முக்கியமாக அந்த உணவு ரீதியாக வந்து நிறைய தவறுகள் நம்ம செய்கிறோம். அதனால் அந்த உணவு ரீதியாக நான் ஆழமாக வந்து என்னோடய பிஹெச்டியும் இது பேஸ்டாக தான், என்னோடய பிஹெச்டி, இன்ஃபேக்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆஃப்டர் மை பிஹெச்டி. இப்போ லாஸ்ட் டூ வீக்ஸ் முன்னாடி தான் என்னோடய பிஹெச்டி முடிஞ்சுது. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆஃப்டர் மை பிஹெச்டி. ஸோ அதனால் இது பேசிக்காக எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு வந்து அதோடய ஃபேட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலோ, அதோடய ஹார்மோனை நீங்கள் தூண்டி விட்டாலோ, ஜெனட்டிக்கலி நல்லா இருக்கிற ஒரு ஹெல்த்தியாக பிறந்த ஒரு குழந்தைய தப்பான உணவு ரீதியாக அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா அதுக்கு பலவிதமான நோய்கள், அந் இப்போல்லாம் வந்து பெரிய 40 வயசில் வரணும்னு இல்லை, குழந்தைகளுக்கு 10 வயசில், 12 வயசுலேயே நான் பிளட் ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் பார்க்குறேன், 12 வயசு 13 வயசுலேயே Type 2 Diabetes பார்க்குறேன். இது வந்து நான் சொல்கிறது இந்த இது இன்சுலின் டிபெண்ட் Type 1 கிடையாது, Type 2, அதாவது உடப்பல்மன்னால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றது, இல்லைன்னா அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளைகேஷன் லெவல் கூடி ஒரு சுகர் டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிப்படை வந்து நம்மளோட ஒரு ஆரோக்கியமான குழந்தைகள் வளர்க்குறதுக்கு அடிப்படை அந்த குழந்தை போதும்னு சொன்னால் அதை நம்ம நிப்பாட்டிக்கணும். ஒரு மணி நேரம் கழித்து வேற ஏதாவது ஒரு உணவு நீங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்துல ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணி அந்த ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணி அப்புறம் திருப்பி ஒரு 18 வயசில் டாக்டராக கூப்பிட்டு போய் வெயிட்டை குறைக்கணும், வெயிட் குறைச்சாதான் வந்து பீரியட் சரியாக வருது, வெயிட் குறைச்சாதான் என் பையனால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியுது, இல்லை ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பல பிம்பிள்லேருந்து கேன்சர் வரைக்கும் ஒரு உடல் பருமனால் நமக்கு பாதிப்பு வரலாம். அந்த உடல் பருமனை ஹேபிச்சுவேட்டரை நம்மளே அந்த காரணமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியறதில்ல. ஸோ அதனால் அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். சைல்டுஹுட்டோட நியூட்ரிஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்ல ஆரோக்கியமான உணவு அப்படின்னு ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வீட்டில் என்ன சமைப்பீங்களோ, எது வந்து உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கொடுத்து வளர்த்தாங்களோ, நீங்கள் என்ன சாப்பிட்டு வளர்ந்தீங்களோ அதை நம்பி அந்த உணவை அடிப்படையாக வச்சு உங்கள் குழந்தைகள் வளங்க. இதை விட்டு தள்ளி போய் நம்ம வெஸ்டர்னைஸ்டாக ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிட்ஸா கொடுத்து, பர்கர் கொடுத்து, சாக்லேட் கொடுத்து, எல்லாரும் சாப்பிட்றாங்க இவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணினீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து ரொம்ப பெரிய அபாயங்கள் தான் இருக்கே தவிர இதில் ஒரு பாசிட்டிவ் ஹெல்த் இல்லை. நம்ம இட்லியை வந்து ரொம்ப கேலி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன். அதுவும் பசங்களுக்கு அந்த இட்லினாலே ஒரு பெரிய இது, ஒரு என்னது அது ஒரு சாதாரண ஃபுட்டுன்னு
World Health Organization ஏ வந்து இட்லி அண்ட் சாம்பார் சாம்பார் வந்து ஃபுல் ஆஃப் நல்ல மஞ்சள் இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லி இந்த இட்லி சாம்பாரை தான் உலக அளவில் வந்து பெரிய ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கொடுக்கலான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட கலாச்சாரத்தை விட்டு தள்ளி போகாமல் நம்மளுக்குள்ளேயே அந்த குழந்தைகளை வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். இன்னொன்று என்னென்னா என்னோடய பிஹெச்டி ரீசர்ச்சில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி பண்ணேன், அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்டடி பார்த்தீங்கன்னா நான் வந்து மைஸ் மாடல் தான், எலிகள் வச்சு பண்ண ஒபெசிட்டி ஸ்டடி. இப்போ இதில் என்னென்னா ரெண்டு விதமான ஃபுட்டு கொடுத்தோம் அந்த எலிகளுக்கு. அதில் ஒரு 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 செட் ஆஃப் எலி ரெண்டுமே வந்து நல்ல குண்டா சப்பியாக இருந்த ரெண்டு எலியை வந்து ஒபெசிட்டி இருந்துச்சு அந்த ரெண்டு எலிக்கும். ஒரு எலிக்கு நார்மல் ஃபுட்டை கொடுத்தோம் ஒரு 6 வாரம். அதாவது உதாரணத்துக்கு நம்ம ஹியூமனுக்கு கம்பேர் பண்ணணுன்னா ஒரு 12-15 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு காய்கறியெல்லாம் கம்மியாக கொடுத்து ரைஸு அப்புறமா வந்து ஒரே ஆயிலி ஃபுட்ஸு டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸு அப்புறம் வெஸ்டர்னைட்ஸ் பீட்ஸா பர்கர் இந்த மாதிரிலாம் கொடுத்து வளர்ந்த ஒரு எலிகள் ஒபேஸ் ஆனதுன்னு வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஓகே ஹியூமன் பீயிங் கம்பேர் பண்ணோன்னா அந்த மாதிரி ஒரு சைல்டுஹுட்டில் வந்து ஒபேசிட்டி ரெண்டு கேட்டகரி இருந்துச்சுன்னா அதில் 16 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணினீங்க அப்படின்னா, இல்லை இனிமே உனக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்காக நீ காய்கறிலாம் சாப்பிடணும், நீ இனிமேல் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிடணும்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைகள்னால சூ பண்ணி சாப்பிடவே முடியாது, கஷ்டப்படுவாங்க. சூயிங் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே முழுங்குற மாதிரி ஃபுட்டு கொடுத்துட்டோம்ல, நல்லா பெசஞ்சு அப்படியே ரொம்ப முழுங்குற மாதிரி சாப்பாடு. ஸோ காய்கறிகள்னால் கொஞ்சம் சூ பண்ணுவோம் நம்ம. ஸோ பாதி விஷயங்கள் சூ பண்ணாமல் நம்ம அப்படியே சூப் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சூ பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. சூ பண்ண தெரியாததுனால அவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போய் சாப்பிடாமலே விட்டுறாங்க. இதுதான் அந்த ஸ்டடியோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபைண்டிங். எதுக்கு நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன்னா சின்னதுலேருந்தே நல்ல ஆரோக்கியமான உணவை நீங்கள் கொடுக்கறது அப்படின்னு பண்ணால் தான் அவங்களால ஃப்யூச்சரில் அந்த ஒரு ஹெல்த் காம்பனெண்ட்டை லைஃப் லாங் ரீட்டெயின் பண்ண முடியும். சரி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளை விட நம்ம தாத்தா பாட்டி ஹெல்த்தியாக இல்லையா, நம்மளை விட அவங்க பெட்டராக சாப்பிட்டாங்க, இந்தளவு சாப்பிடல, நம்ம இன்றைக்கி ஓவர் ஃபீட் பண்ணுறோம். அவங்க வந்து வீட்டில் ஒரு ஐட்டம் செய்வாங்க, மேபி ஒரு பொங்கல் சாம்பார் சட்னி அப்படி செய்வாங்க, நம்ம வந்து இட்லி தோசை பொங்கல் வடைன்னு சொல்லி எல்லாமே டெய்லி செய்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது. 2-3 இருந்தால் கூட பத்த மாட்டேங்குது. ஸோ ஓவர் ஃபீட் பண்ணுறோம், நம்மளே ஓவர் ஃபீட் பண்ணிக்கிறோம், மற்றவங்களையும் நம்ம ஓவர் ஃபீட் பண்ணுறோம். அன்புங்கிறது பரமாறுறது உணவில் மட்டும் இருக்குதுன்னு நம்ம கலாச்சாரத்தில் நம்புகிற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டோம். அது தவறான ஒரு விஷயம். நான் உங்கள் வீட்டுக்கு வந்தானா நீங்கள் 2 இட்லி 3 இட்லி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நல்லா சாப்பிடணும், வயிறு முட்டை சாப்பிடணும்னு நினச்சி நான் செய்யக்கூடாது. ஸோ ஏன்னா நிறைய இந்த லைஃப் ஸ்டைல் மாறினனால வரக்கூடிய நோய்கள் வந்து அபாயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கணக்கில்லைங்க. எவ்வளோ சஃபரிங் அதனால என்னன்னே தெரியாது. ஏன்னா இப்போ நான் வந்து இல்லைங்க இவ்வளோ உங்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இவ்வளோ ப்ராப்ளம்னா இதுக்கு அடிப்படை காரணம் உங்கள் உணவுனா நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சிம்பிளா சின்ன ஒரு உணவுலேயே அப்படி இருக்கவே இருக்காது. இருக்கா ஏன்னா நம்மளோட மைண்ட் அந்த மாதிரி, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்ம இதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்து. ஆனால் நான் வந்து இல்லைங்க நீங்கள் போய் இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, அந்த ஒரு எம்ஆர்ஐ பண்ணிடலாம், நீங்கள் சிடி ஸ்கேன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னா தான் ஓ கரெக்ட் இதுதான் ட்ரீட்மெண்ட்டு இதுனா கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம மனசில் வருது. மருந்த மாத்திரையை டயத்துக்கு சாப்பிட்றோம். யாராவது டாக்டர் ஒரு மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னால் 2 மாத்திரை சாப்பிட்ருக்கா, சாப்பிட்ருக்கீங்களா? டாக்டர் வந்து காலையில் ஒரு மாத்திரை மத்தியானம் ஒரு மாத்திரை நைட் ஒரு மாத்திரைன்னு கொடுத்தாங்கன்னா யாராவது இல்லை இல்லை ஒன்று எதுக்கு எனக்கு 2 வேணும் அப்படின்னு சொல்லி 2 2 2 சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை யாரும் சாப்பிட்ருக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் நான் 2 இட்லி சாப்பிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக 3 இட்லி சாப்பிடுவீங்க. ஏன்னா உணவை மதிக்கிறதே இல்லை நம்ம. உணவை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் ஃபுட்டு வந்து கிடையாது நமக்கு. வேஸ்டேஜும் அதே மாதிரி அதிகமாக பண்ணிடுறோம். அந்த உணவை வந்து மருந்துன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மருந்துங்கிறத நம்ம அந்த மாதிரி அதை வந்து ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காததுனால ஓவர் ஈட்டிங்கிறது நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடுது. அதுதான் ஃபண்டமெண்டல் காஸ் ரூட் காஸ் ஃபார் எவ்வளோ நிறைய லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ். 2025 WHO என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா த பர்சன்டேஜ் ஆஃப் டெத் ப்ரீமெச்சோர் டெத் அதாவது ஹார்ட் அட்டாக்ல
இல்லனா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டீஸ்ல தி லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்னால வரக்கூடிய டெத் வந்துட்டு அதுவும் இந்தியா ஏஷியன் கண்ட்ரீஸ்ல 4 மடங்கு உயரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கு என்ன 4-5 வருஷம் தான் இருக்குது அந்த 2025க்கு. அதுக்குள்ள 5 வருஷத்தில் எவ்வளோ ஒரு பெரிய அபாயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு காரணம் எல்லாமே நம்மளோட வாழ்க்கை விதிமுறை தான். இதில் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அது நம்ம வாழ்க்கை முதிமுறை சரியில்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்மளோட ஒரு சோம்பேறித்தனமோ ஒரு லேசினஸோ ஏதோ அதில் வந்து ஒரு அது ஒரு கஷ்டமான எந்திரிச்சு போய் இப்போது டிவி ஆஃப் பண்ணுறதோ இல்லை எந்திரிச்சு போய் வாசலில் வர டோர் பெல்லை ஓப்பன் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலையாயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு ஆட்டிடியூடை நம்ம மாற்றணும். குழந்தைகளுக்கு வந்து குழந்தை நலம் ரொம்ப 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 அவசியம். இதில் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது 2 இட்லி சாப்பிட்டு முடிச்சிடுச்சா, இந்த ஐபேட் கொடுக்குறேன் இதை வச்சுக்கோ கொஞ்சம் நேரம் கையில், இன்னும் 2 இட்லி நான் ஊட்டுறேன்னு சொல்லி இதை தான் நம்ம கல்ச்சராக கொண்டு வரோம். டெக்னாலஜி அடிக்ஷன், டெக்னாலஜியில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பிரெயின் வேவ், இப்போது நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு மூவி பார்க்குறீங்க, ஒரு ஆட் பார்க்குறீங்கன்னா அந்த ஃப்ளிப்பாகுது பாருங்கள், அது நமக்கு தெரியாது அந்த கலர் சேஞ்ச் ஃப்ளிப், அது வந்து பிரெயின் அளவில் பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருது. இப்போ நிம் ஹான்ஸ்னு பெங்களூரில் இருக்குது, அது வந்து மென்டல் ஹெல்த்துக்காக உள்ள சென்டரில் இப்போ குழந்தைகளுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இந்த டெக்னாலஜி அடிக்ஷன் டி அடிக்ஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பாருங்கள் எந்தளவு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது காரணம் யார், நம்ம தானே கொடுத்தோம். நம்ம தான் 1 வயசு குழந்தைக்கு இந்த ஃபோனை வச்சுக்கோ இன்னும் 2 வயசு சாப்பிடுன்னு கொடுக்குறது நம்ம தான். நம்ம தான் வந்து ஐபேட் வாங்கி கொடுத்து அது பெருமையாக பேச வேண்டியது 4 பேர்கிட்ட, என் குழந்தைக்கு 1 வயசுலேயே ஐபேட் ஆப்ரேட் பண்ண தெரியும்னு. ஸோ டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து ஒரு எவ்வளோ அளவு பூனோ எந்த அளவு நமக்கு யூஸ் பண்ண தருதோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் அது பூன், இல்லைன்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து மூளை அளவில் வரக்கூடிய சேஞ்சஸ், தூக்கம் இல்லாமல் போகிறது, இரிட்டபிலிட்டி, அப்புறம் நம்ம கோவம் வரக்கூடிய ஒரு விஷயம், அப்புறம் அடிக்ஷன்ஸ், அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய நம்ம லேர்ன் பண்ணுற விஷயம், இது எல்லாமே நெகட்டிவான ஒரு வெயிட்டில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப இந்த குழந்தைகளுக்கு டைம் அந்தந்த டயத்தில் அதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணால் போதும். இப்போ நம்மெல்லாம் ஃபோன் கையில் வச்சு வளரவே இல்லையே, நமக்கு என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கணும். இல்லை என் குழந்தைக்கு 1 வயசு 6 மாதத்துலேயே என் குழந்தைக்கு ஃபோன் பேச தெரியும் அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயமாக கொண்டாடுறதுக்கூடிய ஒரு இயரால் நம்ம இல்லை. பட் அந்த மனநிலையை மாற்றிக்கணும் அப்படின்னா தான் அந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் குழந்தைகள் வரும். ஸோ அது வந்து சி பார்ட்டில் சைல்டுஹுட் ஹெல்த். ரெண்டாவது ஏங்கிறது அடல்ட்டோட வெல்பீயிங், அடல்ட் வெல்பீயிங் ஆர் அடலசன்ட் அண்ட் ஏல வந்து அடல்ட் வெல்பீயிங்கில் மெயினாக நம்ம பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம உணவு ரீதியாகவும் சரி இல்லைன்னா நம்மளோட எக்ஸசைஸ், மன அழுத்தத்தை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறது, தூக்கம் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறது, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது, இது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாமே படிச்சிருப்போம் புக்கில், நான் வந்து சொல்லவே வேண்டாம். அதனால தான் நிறைய இப்போ நான் டாக்ஸ்லாமும் கம்மி பண்ணிட்டேன், ஏன்னா எல்லாமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து நீங்கள் வந்து பிட்ஜா சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கௌசல்யா வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன உங்களுக்கு மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உணவில் நம்பிக்கை வைங்கன்னு சொல்ல தான் நான் வந்தேன். ஏன்னா எதுவும் உங்கள் அம்மா உங்களுக்கு கொடுத்து வளர்த்தாங்களா, உங்கள் அம்மா உங்களுக்கு பிட்ஸா கொடுத்தாங்களா, உங்கள் அம்மா உங்களுக்கு வந்து டோனட்ஸ் கொடுத்தாங்களா, உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு என்ன கொடுத்து வளர்த்தாங்களோ அதுதான் ஆரோக்கியமான உணவு. உங்கள் அம்மா உங்களுக்கு கெடுதல் கொடுத்துருக்கவே முடியாது, அதை மீறி அதை தாண்டி அதே மாதிரி அளவாக தான் கொடுத்துருப்பாங்க அம்மா. ஒரு அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குழந்தைகள் இருந்ததுன்னா அதில் 1-2 குழந்தை வந்து கொஞ்சம் ஓவர்ஈட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அந்த அம்மா அதை பேலன்ஸ் பண்ணி, நான் பார்த்துருக்கேன் அது, எங்கள் பாட்டிலாம் செய்வாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க, அதை பேலன்ஸ் பண்ணி தான் அந்த உணவை கொடுப்பாங்க. 1 கப்பு கீரை இருந்தால் அந்த 4 பேருக்கு பங்கு போட்டுருவாங்க, 1 கப்பு சாதம் இருந்தால் அந்த 4 பேருக்கு பங்கு இருக்கும். அந்த மாதிரி அதை பங்கு போட்டு அதில் தான் வந்து அவங்க அந்த கேலரிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஓவர் ஃபீடிங் நீங்கள் கேட்டால் கூட நிறைய இடத்துல கிடைக்காது, இன்றைக்கி அவ்வளோதான்ப்பா செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா, பாட்டியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இன்னொரு நாள் நான் செஞ்சு தரேன்ப்பா, தீபாவளிக்கு செஞ்சு தரேன், அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து அந்த கல்ச்சுரலி அதை அவங்க ரொம்ப அழகாக அன்போடு சட்டிலாக வந்து கேலரிஸை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், உணவில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம என்ன நினச்சா, இப்போ பணம் காசு கூட இருக்குது நம்மக்கிட்ட அவங்ககிட்ட இருந்ததை விட, அப்புறம் அவங்களோட நமக்கு வீடெல்லாம் வசதிகள் வந்து இன்னும் பெருகிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, இதெல்லாம் பெருகினதில் அவங்க வந்து ஒரு 6 புடவை வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் வந்து 600 புடவை வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து ரொம்ப அளவில் ஒரு மாற்றம் வந்ததுன்னா அது மனசையும் டிஸ்டர்ப் பண்ணி பாடியும் டிஸ்டர்ப் பண்ணி நம்மளோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹெல்த்தையே மாற்றி விட்டுருச்சுங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்போ எப்படின்னா எல்லாரும் என்னை கேட்பாங்க, எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இந்த ஆப்பிள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா அப்படின்னு கேட்பாங்க.
சே இது வந்து நமக்கு அந்த ஒரு பீட்சாவை சாப்பிடணுமா வேண்டாமானே கேட்க மாட்டாங்க. ஒரு கோலா ட்ரிங்கை சாப்பிடணுமா வேண்டாமானே கேட்க மாட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இந்த ஒரு ஆப்பிள்ங்கிறது ஒரு இயற்கையான விஷயம். இந்த இயற்கை மேலே எவ்வளோ ஒரு ஒரு அவநம்பிக்கை நமக்கு வந்துருச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி வந்துருச்சு பாருங்க. ஆப்பிளில் வேக்ஸ் இருக்குது, இந்த கதை நீங்கள் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் நீங்களே கூட ஃபார்வர்ட் பண்ணியிருப்பீங்களா இருக்கும். இப்போ ஒன்றுமே தெரிய வேண்டாம், ஏதாவது ஹெல்த்து ஃபுல்லாக நெகட்டிவ் நியூஸ் வரதெல்லாம் இந்த வாட்ஸ்அப் தான். அது படிக்காமலே ஃபார்வர்ட் பண்ணிட வேண்டியது, எல்லாமே என்னன்னே தெரியாது. ஏதோ ஒன்று ஓகே நம்ம படிக்கலைன்னா என்ன, அவங்க படிக்கட்டோமே, அவங்க சும்மா தானே இருப்பாங்க வீட்டில் அப்படின்னு நம்ம நினச்சி ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறோம். ஆப்பிளில் இருக்கக்கூடிய வேக்ஸை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சி யாராவது ஒரு நாளாவது இந்த ஆப்பிள் வேக்ஸ் கதையை வீடியோ பார்த்துருக்கீங்க, என்னெல்லாமோ பார்த்துருப்பீங்க, போய் லுக்கப் பண்ணிங்களா? ஏதோ ஒரு நெட்டில் பார்ப்போம், என்ன சொல்கிறாங்க, இது என்ன உண்மையா இது பொய்யா அப்படின்னு நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்கவே மாட்டேங்க. இன்றைக்கி உங்களுக்கு டைம் இருந்தால் கொஞ்சம் கூகுள் விக்கிபீடியா போய் கூட நீங்கள் பாருங்கள், அது எல்லாத்துலேயும் அதோட ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பழங்களில் இயற்கையாகவே அந்த ஒரு இயற்கையான வேக்ஸ் கோட்டிங்கிறது உண்டு. அது வந்து ப்ளம்ஸ் பழத்தில் இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆப்பிள்லையும் இருக்கும் அந்த ஒரு இயற்கையாக வரக்கூடிய அந்த ஒரு அந்த ஃப்ரூட்டில் வந்து ஒரு கோட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு குளிர் பிரதேசங்களில் வரக்கூடிய பழங்களுக்கு வந்து அந்த ஒரு என்வாயன்மெண்டல் ஒரு கண்டிஷன்னால் அதில் லேசாக வந்து ஒரு ஒரு வேக்ஸ் மாதிரி ஒரு தின் கோட்டிங் இருக்கும். அதை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். அதுக்கு ஒரு வீடியோ வச்சு அதை நம்ம வந்து கத்தியை வச்சு எடுக்கிற மாதிரி, அதை மெல்ட் பண்ணுற மாதிரி, அந்த ஆப்பிளே வேக்ஸ் மாதிரி என்னெல்லாமோ அந்த ஒரு ஆப்பிள் அடே டாக்டர் கீப்ஸ் அ டாக்டர் அவேங்கிற ஒரு ப்ராவபியை பொய்யாக்கி அதை வந்து ப்ரமோட் பண்ணும் ஆப்பிள் சாப்பிடாதீங்கன்னு. பட் அந்தளவு ஒரு வைரலாக ஒரு கோக் ட்ரிங்க் குடிக்காதீங்கிற ஒரு வைரல் நமக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸ் வரவே இல்லை. வந்தால் கூட மறந்து போயிடுவோம்ல நம்ம, அது வரும், அதில் இருந்தால் என்ன பூச்சிக்கொல்லி இருந்தால் நான் உள்ளே இருக்கிற பூச்சியும் சேர்ந்து கொட்டுருவோம், அவ்வளோதானே போனால் போகுதுன்னு சொல்லி குடிச்சிட வேண்டியது. நம்ம அதை பற்றி யார் கேர் எடுக்கிறோம்? நம்மளாம் வந்து படித்தவங்க, நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம அளவு படிக்கலை. ஆனால் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை சாப்பாடு கேளுங்க, இன்றைக்கி நீங்கள் கேளுங்க என்ன சாப்பாடு நல்லதுன்னு கேளுங்க. ஒன்றும் வேணாம், படிக்கவே வேண்டாம், பிஹெச்டி வாங்க வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். அந்த பாட்டிக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்ச ஒரு வேல்யூ, ஏன்னா அவங்க உணவு வந்து ஒரு ஆரோக்கியமாக நம்பினாங்க. நம்ம வெறும் பேசுகிறோம், அதனால தான் இப்போ நிறைய நான் ரொம்ப கம்மி பண்ணிடுறது, பேசுகிறதுக்கு நான் ரொம்ப போகிறதே கிடையாது. சும்மா பேசி பேசி என்ன பண்ணுறது? அப்புறம் இங்கே முடிச்சுட்டு அங்கே போய் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது, எனக்கு அது வந்து என்னத்துக்கு அதுக்கு பேசிட்டு? நமக்கு நம்ம பண்ணால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு சேஞ்ச் இருக்கணும், ஒரு மாற்றம் வரணும், அதில் ஒரு ஆரோக்கியம் இருக்கும். எல்லாருக்கும் ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம எல்லாருமே சஃபர் பண்ணுறோம். ஒன்றா டயபெட்டிஸ் இருக்குது, உடல் பருமன் இருக்குது, இல்லை வீட்டில் யாருக்காவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா வேல் போடுறாங்க, பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் இருக்குது, இல்லைனா ஹார்ட் அட்டாக் இருக்கலாம். எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாம் ஆஸ்பத்திரி நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆனாலும் ஒரு டிசிப்ளின் அப்படின்னு கொண்டு வரணும் நமக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம டிசிப்ளினை விட்டுறோமே, பரவாயில்ல அந்த பையன் வந்து அப்படி தானே பேசுகிறான், விட்டு விட்டு நீயே அவனை சொல்கிற அப்படின்றவாங்க, இல்லை அவனை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிப்பு நேரத்தில் வந்து அதை நம்ம கண்டிக்க விடாமல் பண்ணிடுவாங்க. ஒரே குழந்தை, என் குழந்தை என்ன நீங்கள் இது வாங்கி கொடுக்க மாட்டீங்களோ அது வாங்கி கொடு, நமக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் என் பிள்ளைக்கு கொட்டி வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன குறைஞ்சி போயிட்டோம், நம்ம ஏன் அப்படி நினைக்கிறோம், நமக்கு என்ன குறைச்சி இல்லை, கம்மியாக இருந்தால் என்ன? அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. சரி நம்மக்கிட்ட இதெல்லாம் இல்லை, நம்ம நல்லா படித்து சம்பாதிச்சு நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு, இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அதில் தான் நம்ம வந்தோம், வேறு எந்த ஒரு ஒரு சோர்ஸோ அடிப்படையான ஒரு ட்ரைவோ கிடையாது, அதுதான் நம்மளோட பேசிக் ட்ரைவாக இருந்தது. இன்றைக்கி அந்த ட்ரைவையே அந்த குழந்தைகள்கிட்ட நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டுருக்கோம். அது ஒரு பெரிய ஒரு அபாயத்தை நோக்கி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் அந்த பசங்களை. ஆரோக்கியமும் கிடையாது, மன அளவில் ஆரோக்கியமும் இல்லை, ஏற்று பேசுகிறாங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது குழந்தைகளுக்கு, மண் தூக்கம் இல்லாமல் போயிடுது, ஒரு இரிட்டபிலிட்டி ஜாஸ்தி, அவங்களுக்கு எப்படி பேசுகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, சோஷியல் எட்டிக்கெட்ஸ் மாறி போயிருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லார் ஃபேமிலியிலையும் நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது அது. அதனால இதெல்லாமே நம்மக்கிட்டேந்து வருது இந்த சேஞ்ச். யார் என்ன வேணால் பரவாயில்ல, நம்மளோட ஒரு சொல்லி கொடுக்கறத சொல்லி கொடுப்போம், அதுக்கு மேலே அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கல செய்கிறாங்கங்கிறது நம்ம கையில் கிடையாது. பட் நம்ம சொல்லி கொடுக்கறதே தப்பாக சொல்லி கொடுத்து நாளைக்கு வந்து அவங்க ரொம்ப நம்ம சிட்டிசன் நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பெரிய லெவலில் சர்வ் பண்ணுவாங்கன்னா அது நம்ம எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் ஆகிடுது. அதனால் அடிப்படையாக நம்ம உணர வேண்டிய விஷயங்கள் நிறைய, இந்த ஆப்பிள் மாதிரி தான் அந்த ஃப்ரூட்ஸுங்கிறது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்ல விஷயம். அது தோலோட நல்லா வாஷ் பண்ணி எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம், சீசனல் ஃப்ரூட்ஸ், அதோட சேர்த்து நட்ஸும் சீட்ஸும்.
இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லா பாதாம் பருப்பு இல்லைனா பிஸ்தாஷியோஸ் கேஷ்யூ நட்ஸ் இதெல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல விஷயம். அதோட நீங்கள் வந்து மெலன் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் முன்னாடி பாக்கெல்லாம் போடும் போது அது உள்ள விதை இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா, விதையோடு தான் அந்த ஒரு பாக்கு வரும். அதே மாதிரி அந்த அந்த விதை ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அந்த மாதிரி விதைகள்னாமும் நம்ம வந்து உணவில் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு வரலாம். ஸோ என்னன்னா அடிப்படையாக நம்ம உணவை வந்து அளவோடு சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். எது இதை பார்த்து பயப்படணும் அதை பார்த்துன்னு எல்லாமே ஒரே நேரத்தில் தான் சாப்பிடக்கூடாது, எல்லாமே அளவோடு அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில். இன்றைக்கி நம்ம இட்லி சாப்பிட்டா நாளைக்கு தோசை சாப்பிடலாம், நாளைக்கு பொங்கல் சாப்பிடலாம். பட் இன்றைக்கே நான் இட்லியும் சாப்பிடணும், வடையும் சாப்பிடணும், பொங்கலையும் சாப்பிடணும், இப்படி சாப்பிடும் போது தான் நம்மளோட அளவை மீறி போய் நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறையாக மாறி போகுது. ஸோ அதனால் பேசிக்காக உணவு ரீதியான மாற்றங்கள் வந்து நீங்கள் இன்றைக்கே கொண்டு வாங்க, ஏன்னா அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து நாளைக்கு இதை நான் எனக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லி குலாப் ஜாமுன் வந்து யாருமே உங்கள் வாயில் வச்சு ஊட்டி விட போகிறதே இல்லை. யாரோ ஊட்டுறாங்களா இல்லை, எடுத்து சாப்பிட்றது நம்ம தான், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்ம கைக்கும் இந்த உறவு, உணவோட உறவு கைக்கும் நாக்குக்கும் உள்ள உறவு, அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம டேஸ்ட் எனக்கு தானே தெரியும், நான் சொல்லலாம் ஆனால் முழுமையாக சொல்ல முடியுமா? எனக்கு வந்து இந்த உப்பு காரம் இந்த டேஸ்ட்டில் வேணும்னு ஓரளவு தான் யாருனாலும் புரிய முடியும். பட் நம்ம உணர்றதுங்கிறது முழுமையாக உணர்றது நமக்கு தான் தெரியும் அந்த உப்பு காரம். சிலவங்க சொல்லுவாங்க இல்லையே நான் கரெக்டாக தானே போட்டேன் அப்படிம்பாங்க, ஆனால் நமக்கு தான் தெரியும் அதோடது என்னன்னு. ஸோ அதனால் அதை வந்து உங்கள் கையில் நீங்கள் எடுத்துக்கணும். ஆரோக்கியத்தை உங்கள் கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80% நோய்கள் நீங்கள் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் இம்யூனிட்டியிலேருந்து, நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து, உங்களோட லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, மாரடைப்பு வரைக்கும் புற்றுநோய் வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடியது இந்த லைஃப் ஸ்டைல். ஸோ இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொண்டு வரதுங்கிறது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கிடையாது. அதனால் நம்ம யூஸ்வலாக எல்லாரையும் பிளேம் பண்ணிடுறோம் உங்களால இவங்கனாலன்னு. ஸோ அதனால் அதை வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு இன்டெகிரேட்டிவாக கொண்டு வரதுங்கிறது இம்பார்ட்டண்ட். மூணாவது வந்து ஆர், சிஏஆரில் ஆர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் குரூப்பில். ரிட்டையர்மெண்ட்டில் யூஸ்வலாக 60 மேலே வந்து ரிட்டையர்மெண்ட்னு சொல்லுவாங்க. 60+ வந்து வரக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா போன், எலும்பு சம்மந்தப்பட்ட, எலும்பு தேய்மானம் வரலாம், எலும்பு வீக்னஸ் வரலாம், முட்டி முட்டி வலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஜாயின்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் வரலாம், அப்புறம் டைபிட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு வந்து வயர்த்தில் வந்து புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய். இந்த மாதிரி வந்து இந்த 60+ வரக்கூடிய நோய்களோட லிஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மாரடைப்புலேருந்து நிறைய வந்து ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது 60 வரும். அந்த 60 வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் அப்போ தான் யோசிப்போம், அடடா நம்ம கொஞ்சம் முன்னாடியே அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரே ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் ஒரு ஐசிக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தோணும், ஐயோ நம்ம அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன், ஐயோ நான் இனிமேல் கரெக்டாக வாக்கிங் போயிடுவேன், இனிமேல் நான் கரெக்டாக எல்லாம் ஒழுங்காக சாப்பிட்ருவேன், இனிமேல் எல்லாமே நான் கரெக்டாக பண்ண போகிறேன் நாளை காலையிலேருந்து எல்லாமே அப்படின்னு அப்போ தான் நம்ம மைண்ட்லேயே ஒரு ஜோல்ட்டு, ஒரு நான் இனிமேல் ஸ்மோக்கிங்கே பண்ண மாட்டேன், நான் விட்டுற போகிறேன், நான் விட்டுறேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு பயம் மனசில் வர வரைக்கும் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சேஞ்சஸ் வருது. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நமக்கு விஷயம். அது முன்னாடியே வந்துச்சுன்னா நீங்கள் ப்ரிவென்ஷனை நோக்கி நீங்கள் பார்க்கலாம். அதே மீறி ஏதாவது நோய் வந்தால் உங்களுக்கு அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு சீக்கிரமாக இருக்கும், ஒரு ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு பீரியாடிக்காக ஹெல்த் செக்அப் பண்ணுறது, இல்லை மேமோகிராம் வந்து கேர்ள் லேடிஸ்லாம் பண்ணிக்கிறது, அப்புறம் இந்த மாதவிடாய் நின்றோம், இந்த மெனோபாசல் ஸ்டேஜ்லாம் 50+ வந்துடும், அப்போ வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் ஏற்படுது அதெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அடிப்படையாக நமக்கு எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. ஸோ அதை நம்ம வந்து கேர் எடுக்கணும். ப்ரிவென்ஷன் வந்து இஸ் பெட்டர் தேன் கியூர், இதை மீறி ஒன்றும் கிடையாது, வரும் முன் காப்போம், அதுதான் உங்களோட வாழ்க்கையோட உங்கள் ஃபேமிலியோட கொள்கையாக நீங்கள் வைக்கணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி கொள்கையாக இருக்கணும். என்னோடய சஜஷன் வந்து நான் வேணால் ஃபியூ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நான் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். இனிமேல் ரோட்டரி மீட்டிங்லாம் நீங்கள் ஏதாவது வீக்லி ஒன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த ஹை டீ வைக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸ் பண்ணலாமா, நம்ம என்னெல்லாம் ஹெல்த் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் சஜஷன் எடுத்து எப்படி மாற்றிப்பாங்க. ஒரு சேஞ்ச் அவசியம், நமக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நிறைய நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் எடுத்து ஒரு சஜஷன் மாற்றி ஒரு நியூ சேஞ்ச் கொண்டு வாங்க. ஆரம்பம் எப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறது, நம்ம இப்படி ப்ளேம் பண்ணுறதே இருக்குது தெரியுது,
அப்புறம் பசிக்குது வெளியே போனால் அதுதான் அவைலபிளாக இருக்குன்னு அதை தான் சாப்பிட்ற மாதிரி வருது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேத்துக்கு நம்ம வெல்பீயிங், இப்போ நம்ம உங்கள் இந்த ரோட்டரி கிளப்லேருந்து என்னென்னா மற்ற கிளப்போட பெட்டராக நம்ம இன்னும் வெல்பீயிங்கும் சேர்த்து பார்க்குறோம் அப்படிங்கிறது நம்மளை பார்த்து எல்லாரும் கற்றுக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு அடிப்படையான விஷயம் என்னோடய ரெக்வஸ்ட் கவர்னருக்கு, நம்ம வந்து என்ன முடியுமோ நம்ம அதை கொஞ்சம் இனிஷியேட் பண்ணணும்னு என்னோடய ஒரு ரெக்வஸ்ட் சார். அது என்ன மாதிரி முடியும்னு நீங்கள் பாருங்கள், பிகாஸ் அவர் ரொம்ப அழகாக எல்லாமே பிக்கப் பண்ணுறாரு சின்ன சின்ன விஷயம் கூட. ஸோ அதனால் அது வந்து என்னோடய ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் சஜஷனாக நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். லைக் அடுத்த இன்னொரு முக்கியமானது வந்து ஈன்னு சொல்கிறது கேர்ல CARE ஈ அப்படிங்கிறது எல்டர்லி. எல்டர்லியில் வந்து லைஃப் ஸ்டைல் என்ன சேஞ்சஸ், அப்போ வந்து காது நம்ம கேட்குறது குறையலாம் 80 வயசுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நடக்க முடியாதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம், முதுகு பேக் போன் ஸ்பைன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், மெமரி லாஸ் வரலாம், இல்லை கை காலில் ட்ரெமர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து அதாவது நம்மளோட சிஸ்டம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், நம்ம நர்வஸ் சிஸ்டம் இல்லை மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் இந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேர் இஸ் த சொல்யூஷன். கேர்னால் நம்ம அவங்கள அன்பு அண்ட் ஒரு லவ் அஃபெக்ஷன், அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் வந்து ஒரு ஈஸியான ஒரு என்வாயன்மெண்ட்டாக நம்ம ஏற்படுத்திக்க முடியுமோ அதோட மினிமம் மருந்து மாத்திரைகளில் இருக்கக்கூடிய நம்பிக்கை தயவுசெய்து உணவில் வெயிங்க அப்படிங்கிறது தான் என்னோடய மெயினாக ஒரு இங்கே வந்து ஒரு விஷயமா நான் ஷேர் பண்ணுறது. உணவில் உங்களுக்கு இல்லை மருந்து மாத்திரை, ஓகே நான் பிபி மாத்திரை சாப்பிட்றீங்க, சுகர் மாத்திரை சாப்பிட்றீங்க, இன்சுலின் போடுறவங்க போடுறீங்களே தவிர, ஓகே இன்றைக்கி தான் இன்சுலின் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், கூட 2 இட்லி சாப்பிட்றலாம் அப்படி தான் தோணுதே தவிர உணவை வந்து அந்தளவு நம்ம ஒரு மனசில் இன்னும் ஏற்றிக்கல நம்ம. ஸோ அந்த உணவு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், எவ்வளோ தூரம் நம்ம டெய்லி சாப்பிட்றது எல்லாம் நஞ்ச தானே சாப்பிட்டுருக்கோம் நம்ம, ஏன்னா அளவுக்கு மீறி நம்மளோட வந்து இது மாறிடுது இல்லையா, நம்மளோட சேஞ்சஸ் வந்துடுது இல்லையா. ஸோ அதனால் இது எல்லாமே சேர்ந்து இந்த கேர் அப்படிங்கிறது சைல்டுஹுட் ஹெல்த், அடலசன்ட் அண்ட் அடல்ட்ஸோட வெல்பீயிங், ஆர் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் அண்ட் 60+ இருக்கக்கூடிய ஒரு ஏஜிங் ப்ராசஸை எப்படி நம்ம சமாளிக்கணும், ஈங்கிறது எல்டர்லி கேர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் ஒரு சொசைட்டியில் ஒரு ஃபேமிலியில் குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் ஒரு கேர் கொடுத்து நம்ம பார்க்குறது, லவ் அஃபெக்ஷன் அண்ட் அவங்களுக்கு நம்ம கவனம் கொடுக்கறது வந்து அடிப்படையாக ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் வித் மினிமம் மெடிக்கேஷன்ஸ், இதுதான் வந்து உங்களோட ஃபேமிலியோட ஹெல்த் கோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் என்னோடய டாக் நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.